ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அமெரிக்கா இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்னு, யுனைடெட் நேஷன்ஸுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மேலும் NSG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் சப்ளையர் குரூப்லையும் இந்தியா இணையிறதுக்கான முழு ஆதரவையும் அமெரிக்கா வழங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த NSG அப்படின்னா என்னன்னா, நியூக்ளியர் சப்ளையர் குரூப். இதுல வந்து 48 எலைட் கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. இந்த NSG ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் அணு ஆயுத தயாரிப்புக்கு வந்து முக்கியமான மூலப்பொருளா இருக்கு. சோ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து இந்த NSG குரூப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஈஸியா கிடைக்கும். உதாரணமா பார்த்தோம்னா, 2006 இந்தியா வந்து நபீபியா கூட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடுறாங்க. உலக அளவுல அதிக அளவிலான உரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 4வது நாடா நபீபியா இருக்காங்க. நபீபியா கிட்ட இருந்து இந்தியா வந்து பெரிய அளவுல உரேனியம் வாங்கறதுக்கான ஒப்பந்தம் தான் 2006 வந்து கையெழுத்தாடுச்சு. ஆனாலும் கூட அதன் பிறகு ஏற்பட்ட பெலிண்டபா ஒப்பந்தத்தின் காரணமா நபீபியாவால இந்தியாவிற்கு வந்து வழங்க முடியல. NSG ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் நபீபியா வந்து இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து வழங்குவாங்க. இந்த மாதிரி NSG குரூப்ல வந்து இந்தியா இணையும் பட்சத்துல இந்தியாவிற்கும் அதுல வந்து யுரேனியம் ரிசர்வேஷன் கிடைக்கும். அதனால இந்தியாவுடைய அணு ஆயுத திறன் வந்து மேம்படுத்தப்படும். மேலும் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டையும் எளிதாக மேற்கொள்ள முடியும். பல்வேறு நாடுகளும் இந்தியாவுடைய ஏவுகணை அமைப்புகளை வந்து இம்போர்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் NSG ல வந்து சேர்றதுக்கு இந்தியா வந்து 2014 தீவிரம் காட்டினாங்க. ஆனாலும் கூட சைனா வந்து இந்தியா இணையறதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, NPT சொல்லுவாங்க, நான் நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. இந்த NPT இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த NSG குரூப்லயும் இருப்பாங்க. இந்த NPTங்கிறது வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறது வந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பல்வேறு நாடுகள் சைனா உட்பட இதுல வந்து அங்கம் வகிக்கிறாங்க. நார்த் கொரியா கூட 1985 வந்து இந்த NPT வந்து சேர்ந்தாங்க. 2003 வந்து அதுல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஆனாலும் கூட இந்தியா வந்து NPT மெம்பரா இல்லைனாலும் கூட பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து NPT இல்லாமலேயே NSG வந்து அங்கம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் இந்தியா எதிர்பார்க்கிறாங்க. மேலும் இந்தியா என்ன குறிப்பிடுறாங்கன்னா, NPT நான் நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில வந்து இந்தியா இணையலனாலும் கூட மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் MTCR சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு 35 நாடுகள் இருக்கு. இதுல வந்து சைனாலாம் இல்ல. இதுல வந்து இந்தியா அங்கம் வகிக்கிறாங்க. 2017 இந்த MTCR வந்து இந்தியா இணைந்தாங்க. இந்தியா இணையறப்ப ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சோ நாங்க MTCR இருக்கோம், NPT இல்லைனாலும் கூட இதன் அடிப்படையில NSG வந்து இந்தியாவை இணைத்துக் கொள்ளும். அமெரிக்கா வந்து இப்ப இதற்கு வந்து வெளிப்படையா ஆதரவு கொடுத்திருக்காங்க. மேலும் UNSC பர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ஒரு நீண்ட கால திட்டம். பிரதமர் மோடி அவர்களே கூட ஒரு முறை வந்து எவ்வளவு நாட்கள் வந்து இந்தியா காத்திருக்கணும் பர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல எப்பவுமே 15 நாடுகள் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. இதுல வந்து 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகள், 10 நாடுகள் வந்து நான் பர்மனன்ட் கண்ட்ரிஸ். 2021-22 வரைக்கும் இந்தியா தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து தலைமை ஏற்றிருக்காங்க. அது வந்து ஒரு சுழற்சி அடிப்படையிலான பதவி தான். இந்த 1 டேர்ம் பீரியடுக்கு வந்து இந்தியா வந்து இதுல தலைவரா இருப்பாங்க. இந்தியா தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு உலக அளவுல பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்தியா தீர்த்து வச்சிருக்காங்க. குறிப்பா வந்து ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் பிரச்சனை ஏற்பட்டப்பதான் இந்தியா வந்து அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து தலைமை ஏற்றாங்க. முதல் ரெசல்யூஷனை தலிபான் சம்பந்தமா தான் இந்தியா வந்து பாஸ் பண்ணாங்க. அதன் பிறகு கவுண்டர் டெரரிசம் தீவிரவாத ஒழிப்புக்கு எதிராகவும் இந்தியா பல்வேறு திருட்டங்களை வந்து UNSC வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவுடைய ரோல் UNSC வந்து அபரிவிதமா இருந்ததாகவும் அமெரிக்கா வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில உலக அளவுல 2வது மிகப்பெரிய நாடா இந்தியா இருக்கிறாங்க. சோ இந்தியாவை நிரந்தர உறுப்பினரா அங்கீகரிக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அமெரிக்காவும் இப்ப வந்து இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் பார்க்கப்படுது. ஆல்ரெடி ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இந்தியா பர்மனன்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. பட் இதுலயும் சைனா தான் வந்து இந்தியாவை வந்து ஆப்போசிட் பண்றாங்க. விரைவில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பு நாடா இந்தியா அங்கீகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.